இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்காசை சீரியலில் விஜயாவுக்கு இப்போ பணத்தேவை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேவரட்டான மகனுக்கு சூப்பராக விமர்சையாக கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், ப்ளஸ் வந்து அந்த வரப்போகிற மருமகளுக்கு 10 லட்சம் திருடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னமும் வந்து நகையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ 10 லட்சம் பணம், 10 பவுன் நகை அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க வேறு வழி இல்லாமல் சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம், பணம் வேணும் அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, எங்கள் அம்மா கிட்ட நல்ல மருமகன் நீ பேர் எடுத்தால் அவன் தர வாய்ப்பு இருக்குது, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல மருமகளாக நடந்து கொள்வது எப்படி அப்படின்னு கிராஷ் கோர்ஸ் கற்றுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நேரம் மீனாட்டை போய் நல்லா இருக்கியாமல் உட்காருமா, நான் வேலை செய்கிறேன், நீ ஏன் வேலை செய்கிறேன், என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க காலையில் எந்திரிக்கணும், காஃபி போடணும், டீ போடணும், அப்புறம் வந்து மாட்டுத்தொழுவத்தை க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் காலையில் பூரி கிழங்கு வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து சமைக்கணும், அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு சாப்பிடணும், அப்புறம் வேறு என்ன சொன்னாங்களே பாத்திரம் கழுக்கணும் அப்படின்னு எக்கச்சக்கமாக சொல்ல என்ன ஒரு வாரம் வேலை சொல்கிற அப்படின்னா ஒரு நாள் வேலை இதெல்லாம் செய்யணும்னு அந்த பொண்ணு சொல்கிறதை கேட்கும் பொழுதே கரெக்டாக அங்கே வந்து முத்து வந்துடுறார். என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டால் முத்து விட்ட வந்து இல்லை நான் வந்து வேலை செய்யலான்னு இருக்கேன், ஏன் செய்யக்கூடாதா அப்படிங்கிறாங்க அவங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முத்துக்கு ஒரு டவுட் வந்துச்சு, அம்மாவுக்கு எதுவும் பெருசாக உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவங்களோட உயிருக்கே ஆபத்துங்கிறனால அவன் வேறு பொய் சத்தியம் வேறு பண்ணான்ல, அதனால ஒரு வேலை ஏதாச்சும் ஆகுதா, அவங்க அம்மா இவர் நல்லவங்களாம் மாறிட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா இங்கேருந்து நடந்தே கூட சென்னைக்கு போவா, அவள் நல்லா தான் இருக்கா, ஆனால் வந்து நல்ல மருமகளாக நடந்தவங்க முடிவு பண்ணிட்டா அப்படின்னு அண்ணாமலை சமாளிக்கிறார். ஸோ இப்போ வந்து கூட்டி பிறக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் வந்து பாட்டி எந்திரிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்க முன்னாடியே கூட்டணுங்கிறதுக்காக பெருக்கிட்டே இருக்க அந்த சமயத்தில் வந்து இதை பார்த்து ஷாக் ஆகாது அண்ணாமலை, என்ன ஏதாவது கீழே போட்டாலா ஏதாவது தேடுறாளா அப்படின்னா இல்லை இல்லை அத்தையே எல்லா வேலையும் செய்யணும்னு செய்கிறாங்கன்னு மீனா வேற ஷாக் ஆகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே சிரிப்பாக இருக்குது, அவங்களும் வந்து வேலையை செய்கிற போர்ஷன்லாம் வந்து ஃபன் போர்ஷனாக முடியுது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.